நீங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா நடக்குது அதனால வந்து இது தெரியாம போச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஆனா இதுல நீங்க ஒரு சைன் பண்றதுனால பல ஆயிரங்கள் உடனடியா டிரான்ஸ்பர் ஆகும். ஏன்னா மின்சாரம் வந்து பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. தமிழக அரசு வந்து நிறைய மின் உற்பத்தி நிலையங்கள் வச்சிருக்கு. எண்ணூர் அனல் நிலையம், கற்பாக்கம் அனல் நிலையம், அது போக நிறைய நீர்மின் நிலையங்கள், பாபநாசம் போன்ற இடங்கள்ல நிறைய நீர்மின் நிலையங்கள் இருக்கு. இதுலலாம் அரசு உற்பத்தியை பெருக்காம ஏன் தனியாரிடம் போய் வந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்யறாங்க? இதனால அரசுக்கு இழப்பீடு ஏற்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கு லாபம்? அப்ப இவங்க தங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதற்கு திராணியற்றதுனாலதான் இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா எதிர்மறையான செய்திகளை அவங்க வெளியிடுறதா பார்க்கு. கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அரசு உடனடியாக முழிச்சுக்கிட்டு திரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியா துரித கதியில செயல்படுத்தினா இன்னைக்கு நமக்கு 46,000 கோடி ரூபாயை மிச்சப்படுத்த முடியும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல திரு ராதாகிருஷ்ணன் அவர்களோட நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம் ராதாகிருஷ்ணன். வணக்கம். ஆளுநர் உரை முடிஞ்சு 3வது நாள்ல சிஏஜி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே சிஏஜி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு 3 துறை சார்ந்த சிஏஜி அறிக்கை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல பெருசா பேசப்பட்ட விஷயம் மின்சாரத்துறை சார்ந்த ஊழல் தான். கிட்டத்தட்ட 14,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 2018 வரைக்குமான காலகட்டத்துல. அதுல கொள்முதல் செய்யப்பட்ட மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டதுலயே 424 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க. அறப்போர் இயக்கம் இதுக்கு முன்னாடியே தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்ல இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் மேலேயும் அதிகாரிகள் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இந்த அறிக்கை குறித்து உங்களோட முதல்கட்ட பார்வை. இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு டேபிள் பண்ணதுல ஒரு பக்கம் வரவேற்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிஏஜி அறிக்கை வந்து 2013-18 நடந்த மின்சாரத்துறை கொள்முதல்ல நடந்த ஊழலை பத்தின இழப்பீடுகளை பத்தின சிஏஜி அறிக்கை ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. அந்த அறிக்கைய அப்ப இருந்த அதிமுக அரசாங்கம் சட்டமன்றத்துக்கு கொண்டு வரவே இல்லை, அத மறைச்சிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வெளிப்படுத்தவே இல்லை. சிஏஜி அறிக்கையை வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல இது ஏன் அங்க கொடுக்கப்படுது அப்படின்னா, இந்த சிஏஜியுடைய வேலையே ஒன்றிய அளவுல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு துறை ரீதியாக நடக்கக்கூடிய எல்லா விதமான வரவு செலவுகளையும் அதற்கு தேவையானது எது எது தேவையற்ற செலவுகள் இருக்கு, இன்னொன்று அங்க ஏற்கனவே முதலீடு செய்யப்பட்ட துறைகள்ல முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேலைகள் நடந்திருக்கா, அந்த வேலையுடைய பலன் எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு அரசு துறையோட கட்டிடங்கள் பயனற்ற வகையில கட்டப்பட்டிருக்கா, கட்டப்பட்டிருக்குது பயன்பாட்டுக்கு வந்திருக்கா, இல்ல பயனற்ற வகையில கட்டப்பட்டு அது மக்கள் பயன்பாடுக்கே இல்லாம என்ன விதமான இழப்புகளை உண்டு பண்ணிருக்கு, அது போல ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் தான் அவங்க ஒவ்வொரு ஆண்டுமே தயாரிச்சு வெளியிடுவாங்க. இப்ப இதனால என்ன தெரியும் அப்படின்னா, அரசு வந்து தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்க முடியும். இப்ப இந்த ஆண்டுல இவ்வளவு திட்டங்கள் செயல்பாட்டுல இருக்கு, இந்த இவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கு, இல்ல இது பயனற்ற வகையில இருக்கு, இந்த கட்டடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணது இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கே வரல, இது பயன்பாட்டுக்கு வந்துமே பயன் இல்லாம இருக்கு, அதே போல கொள்முதல்கள் ஒவ்வொரு பொருளுமே வாங்குறதுல இன்ன விலையில வாங்கியிருக்கிறாங்க, இன்ன விலை வந்து கொடுத்து வாங்கியிருக்கலாம், ஏன்னா அவங்க ஒரு பெஞ்ச்மார்க் வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளுமே இன்ன விலை கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க, இல்ல இன்ன விலை வந்து கம்மியா வாங்கியிருக்கிறாங்க, இதனால அரசுக்கு இந்த அளவுக்கு லாபம் இருக்கு. லாபம் இருக்கு அப்படின்னா அந்த பணம் வந்து வேற ஒரு துறைக்கு கொண்டு போக முடியும். அப்ப இல்ல இந்த கொள்முதல் பண்ணதுல நஷ்டம் நடந்திருக்கு, அப்ப இதை கண்காணிங்க, அடுத்த இழப்பு நடக்கிறத தடுங்க. அப்போ மக்களுடைய வரிப்பணத்தை ஒவ்வொரு ரூபாயும் மிகச்சரியான வகையில செலவழிக்கப்படணும், அது மிகச்சரியான வகையில மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக தான் இந்த சிஏஜின்ற அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்படுது, தணிக்கை செய்யப்படுது. ஆனா இந்த சிஏஜியோடைய அறிக்கைய கடந்த ஆண்டுகள்ல அப்ப இருந்த அதிமுக அரசாங்கம் சட்டமன்றத்துக்கு கொண்டு வரவே இல்லை, இந்த சட்டமன்ற கூடுதல்ல பயன்பாட்டுக்குமே அது பொதுவெளியில வெளிப்படுத்தவுமே இல்லை. இது அப்ப நாம அறப்போர் இயக்கம் வந்து தொடர்ந்து கேள்வி எழுப்பணும், ஏன் வந்து இந்த சிஏஜி அறிக்கைய வெளியிடல, அதை வந்து பகிரங்கமா வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டும் காணாத போகவேதான் இந்த அரசு இருந்தது. அவங்க குறிப்பிட்டதுல ஒன்று, 2013-18 இடையிலான அந்த 5 ஆண்டுகள்ல ஏறக்குறைய 30,772 கோடி ரூபாய் இழப்பீடு நடந்ததா அவங்க அப்பவே ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதை சுட்டி காட்டிதான் நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம். அப்ப இந்த அரசு இது டேபிள் பண்ணது மட்டுமே முக்கியமா கிடையாது. இப்ப கூடிய அரசு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த இழப்பீடுகளை தடுக்கிறதுக்கான உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் எங்களோட பார்வையா இருக்குன்றத நான் முதல்ல தெரியப்படுத்துறேன்.
ஊழல் நடந்திருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் மேல் வைக்கிறோம் அப்படிங்கிறது சாமானிய மக்கள் ஒரு பார்வை, ஐயோ 100,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பொதுவான பார்வையா போயிடும். குறிப்பா இந்த மின்சாரத்துறையில எந்தெந்த வகையில ஊழல் நடந்திருக்கு, எந்தெந்த வகையெல்லாம் அவங்க அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இந்த சிஏஜி அறிக்கையும் சொல்லப்பட்டதும் நாம மேற்கொண்ட ஆய்வும் சொல்லப்பட்டதும் என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய விலையை விட கூடுதலான விலை, 2 மடங்கு அளவிலான விலையெல்லாம் கொடுத்து ஏன் வாங்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது. அதாவது இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2013-14 அந்த காலகட்டங்கள்ல தனியார் நிறுவனங்களுக்கு மின்சாரம் கொள்முதல் பண்றதுக்கு ஒப்பந்தம் பண்றாங்க. அப்ப அந்த ஒப்பந்தம் பண்ணும்போது அதுக்கான சில கிரிட்டீரியா இருக்கு, சில தகுதிகள் இருக்கு, சில பண்புகள் இருக்கு, இதெல்லாம் மீட்டப் பண்ணி தான் அங்க அனுமதி வாங்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஏனோதானு எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. அதுல இவங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கணும்ன்றது ஒண்ணு, இந்த மின்சாரம் யாரு வழங்குறாங்களோ அவங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கணும்ன்றது ஒண்ணு, அவங்க இந்த கொள்முதல் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி பில்டிங் இருக்கா, அது அவங்களுக்கு அது உருவாக்கம் பண்றதுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இல்லாத சமயங்கள்ல அரசே வந்து சில முதலீடுகளுக்காக மூலதனமா மானியமாக எல்லாம் கொடுக்கறதெல்லாம் இருந்தது. இங்க என்ன நடந்தது அப்படின்னா, 11 நிறுவனங்களுக்கு ஒப்பந்தமானது. இந்த 11 நிறுவனங்கள்ல ஏறக்குறைய 9 நிறுவனங்களுக்கு கிரிட்டே கிடையாது. கிரிட்னா நீங்க மின்சாரத்தை கடத்துவதற்கான அந்த வழித்தடங்கள், கொண்டு வர்றதுக்கான, கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான அந்த வழித்தடங்கள் அவங்கள்ட்ட இல்லாத சமயங்கள்ல அவங்களுக்கு எப்படி வழங்கப்பட்டதுன்றது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் என்ன நடந்தது அப்படின்னா, அங்க கொள்முதல் பண்ணி இங்க வரலன்றது ஒண்ணு, அதே போல டெண்டர்ல இந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 5 மாதங்களுக்குள்ள நீங்க ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க வேற இடத்துல ஏற்கனவே ப்ரொடக்ஷன்ல இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க உடனடியாக அதை வேற இடத்துக்கு ரீரவுட் பண்ண முடியும், நீங்க அதை எங்கேயும் பாதுகாத்தால வைக்க முடியாது. அப்போ நீங்க ப்ரொடக்ஷன்ல இருந்ததுனாலதான் நீங்க தர முடியும், அதுவும் ஒரு ஒரு கணிசமான காலம், ஒரு 5 மாதங்கள் அவகாசம் இருக்கு. ஆனா இந்த நிறுவனங்களுக்கு கிரிட்டும் கிடையாது, ப்ரொடக்ஷனா ஸ்டார்ட் பண்ணும். அப்போ குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இவங்களால உற்பத்தியே செய்ய முடியாத, வழங்கவே முடியாதுன்ற நிலையில இந்த நிறுவனங்களுக்கு ஏன் இவங்க அந்த ஒப்பந்தம் கொடுத்தாங்க? அப்ப இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்றதான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த 11 நிறுவனங்களை சொல்றேன், டிபி பவர் லிமிடெட்னு ஒண்ணு, ஜிண்டால் பவர் லிமிடெட்னு ஒண்ணு, பாரத் அலுமினியம் கம்பெனின்னு ஒண்ணு, தர்வாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, அப்புறம் பிடிசி இந்தியா லிமிடெட், கேஎஸ்கே மகேந்தடி பவர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, ஜிஎம்ஆர் எனர்ஜி, ILNFS, காஸ்டல் எனர்ஜி, ஓபிஜி பவர் ஜென்ரேஷன் லிமிடெட், இவங்க எல்லாமே சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா இந்த பகுதிகளை சார்ந்தவங்க தான் இந்த 11 நிறுவனங்கள் வந்து பங்கெடுத்துட்டு இவங்களுக்கு ஒப்புதல் ஆயிருந்தது. அப்ப இந்த நிறுவனங்கள் அவங்களுக்கு கிரிட் இல்லைன்னு தெரிஞ்சும் அப்ப கொடுத்தது ஒரு முறையற்ற காரணம் தான். அதே போல இன்னைக்கு IEX சொல்லுவோம், அதாவது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இருக்கு இல்லையா, எனர்ஜியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய அந்த தளத்துல மார்க்கெட் ரேட்டோட கூடுதலான விலைக்கு, இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, நீங்க பல்பு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 10 ரூபா அந்த பல்பு வருது அப்படின்னா நீங்க அதே பொருளை வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு 15 ரூபாய்க்கு நீங்க வாங்குவீங்களா? உங்க வீட்டுக்கு வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க? அப்ப 10 ரூபாய் விட இன்னும் 2 ரூபாய் எங்கேயா கம்மியா கிடைக்குமா அப்படின்னு நீங்க தேடுவீங்க. அப்ப இந்த எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல நீங்க சர்ச் பண்ணாலே மார்க்கெட் ரேட்டோட அங்க கம்மியா இருக்கிறதுன்னு தெரியுது, இன்னும் வேற நிறுவனங்களோட இன்னும் நெகோசியேட் பண்ணி கூட நீங்க வாங்கியிருந்திருக்க முடியும். ஆனா வேண்டும் என்றே 10 ரூபா பொருளை நீங்க நெகோசியேஷன்லயும் பெரிய அளவுல ஈடுபடாம, சர்ச்சும் பண்ணாம, அந்த எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல டிஸ்கஷனும் பண்ணாம சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு ஏன் 10 ரூபா பொருளை 20 ரூபா கொடுத்து அந்த பல்பா வாங்க வேண்டிய தேவை இருக்கு? அப்ப இந்த வகையிலான முறைகேடுகளை தான் அங்க பாக்குறோம். தொடர்ச்சியா இந்த மாதிரி முறைகேடுகள் மின்சாரத்துறையில மற்றும் பல துறைகள்ல நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். பொதுவா சிலர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம வந்து மின்சாரத்துறை அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம், இந்த மாதிரி ஊழலுக்கெல்லாம் ஊழலுக்கு ஆளாகப்பட்டிருக்கிறாரு, அவர் தான் உடந்தையா இருந்திருக்கிறார் அப்படின்னு. ஆனா சிலர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாம இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது வாய்ப்பே இல்லை, கோப்புகள்ல கையெழுத்து போடுறது அதிகாரிகள் தான், அமைச்சருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அமைச்சர்கள் திட்டம் சொல்றதோட சரி அதிகாரிகள் தானே அதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதிகாரிகள் மேலையும் நம்ம இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கணும் தானே? அதாவது ஒரு வாகனம் முன்னோக்கி போறதுக்கு குறைந்தபட்சம் 2 சக்கரங்கள் தேவைப்படுது. அதே போலதான் இந்த சமூகம், இந்த மாநிலம், இந்த அரசு மக்களை நோக்கி நகரணும், மக்களோட சேர்ந்து பயணம் பண்ணணும்னா 2 வீல் இருக்கு. ஒண்ணு வந்து டிசிஷன் மேக்கிங்ல இருக்கக்கூடிய மந்திரிகள்னு சொல்லலாம், அமைச்சர்கள் பெருமக்கள் சொல்லலாம். இன்னொன்னு வந்து எக்ஸிபிஷன் செட்டப்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள். இந்த 2 சக்கரமும் சரியான சுழலக்கூடிய சமயத்துலதான் இந்த சமூகம் முன்னோக்கி நகரும், அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேரும், அரசு சரியா செயல்படும். அப்ப இவங்களுக்குள்ள இந்த இணைப்பு இல்லாம ஒருபோதுமே எந்த தவறுமே தெரியாமலாம் போறதுன்றது இல்லை.
அதுவும் குறிப்பா இந்த இந்த மின்சார கொள்முதல்ல ஏற்கனவே அதோடைய தலைவராக இருந்தவர் அவங்க அந்த தலைவரும் செயலருமே இது இவங்களுக்கு டெண்டர் கொடுக்கணும்னு ஓகே பண்ணதே அந்த அதிகாரிகள் தான். அதே அதிகாரிகள் தான் இதை கொள்முதல் பண்றதுக்கான தலைவரும் செயலாளருமா இருந்து தீர்மானம் செய்யறாங்க. அப்ப ஏற்கனவே இருந்த அமைச்சர்களுடைய அவங்களுக்கு தெரியாம இவங்க பண்றதுமே இல்லை, அமைச்சர்களும் இவங்க பண்றதை அனுமதிக்க போறதும் கிடையாது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே அங்க அதுல ஒரு ஏறக்குறைய ஒரு ஒப்பந்தம் அளவுல ஒரு இணக்கம் இருக்கிறத வெளிப்படையாவே பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம கேள்வி எழுப்பியிருக்கோம், அந்த கேள்வி எழுப்பினது அதிகாரிகளுக்கும் தெரியும். ஏன்னா இதுல நாகல்சாமி ஐயா அவங்க வந்து ஐஏஎஸ்ஆர் இருந்தவங்க இதுக்கு நான் அனுமதி தரமாட்டேன்னு சொல்லும் போது அவங்களுடைய அறிக்கையை வெளியிடவே வைக்கல. அப்போ இவங்க இங்க ஏதோ ஒரு இணைப்பு நடந்துதான் இந்த அதிகாரிகளும் இதுக்கு உடந்தையா தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருமே பொது ஊழியர் சட்டத்தின் கீழே தண்டனைக்குள்ளாக்கப்படணும் அப்படின்றது கேட்டிருக்கோம். இன்னொன்று, இதற்கான இழப்பீடுகளை மீட்டமைக்கிறதுக்கான வேற என்னென்ன முகாந்திரங்கள் இருக்கு? இந்த ஏன்னா இது போன்ற தவறுகள் திரும்ப நடக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நடக்கிறது கிடையாது, ஒரே ஒரு கையொப்பத்துல பலாயிரம் கோடி உடனடியா நடக்கக்கூடியது. நீங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நடக்குது அதனால வந்து இது தெரியாம போச்சு அப்படின்னா பரவாயில்ல, ஆனா இதுல நீங்க ஒரு சைன் பண்றதுனால பலாயிரங்கள் உடனடியா டிரான்ஸ்பர் ஆகும். ஏன்னா மின்சாரம் வந்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. அப்போ பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடிகளாக உள்ளார உழலும் போது ஒண்ணுக்கு பத்து தடவை ஆவணங்களை பார்த்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, விவாதம் இருந்திருக்கும். அதெல்லாம் ரெண்டு பேருக்குமே இணைப்பு இல்லாமல் அதெல்லாம் நடக்கல. அப்போ இந்த இது போல டெண்டரை நீங்க குறிப்பா இன்னும் கவனிக்கணும், அப்பதான் ஊழல்லாம் நம்ம தடுக்க முடியும். இன்னும் என்னென்ன வகையில நடக்குது, உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதோடைய முன்னாள் அமைச்சர் நம்ம தங்கமணியா இருக்கட்டும், அதுக்கு முன்னால இருந்த நத்தமிஸ்வநாதன் அவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் தெரியாமலாம் கிடையாது. ஏன்னா அப்ப இருந்தபோவே சிஏஜி அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிக்கோ, சிஏஜி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அரசுக்கே கொடுத்துருக்காங்க, உங்களுடைய மின்சாரத்துறையில கொள்முதல் பண்ணதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பவே அந்த அமைச்சர்கள் வெளிப்படையா அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். அப்போ சிஏஜி அறிக்கை அதிகாரிகளுக்கு போகாம இல்ல, அப்ப அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கலாம், அமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி இருந்திருக்கு இதை நம்ம மறுபரிசீலனை செய்யலாம்னு சொல்லியிருக்கலாம். அப்ப இதை வெளியிலேயே காமிக்க விடாம, வெளியிலேயே பரப்ப விடாம, பொது இடத்துல நீங்க டேபிள் பண்ணாம வச்சுங்க. அதுவும் சட்டமன்ற கூடுதல மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்க காமிக்கல அப்படின்னா தமிழக மக்களுக்கு இழைச்ச அநீதியா தானே பாக்கணும். இன்னைக்கு ஒருபோதுமே தமிழக அரசு தமிழ்நாட்டு அரசுடைய மின்சாரத்துறை வந்து இன்னும் முழுமையடையலன்னு இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் நம்ம சொல்றதை கேட்கும். அப்ப கடந்த ஆண்டுகளாக நாங்க தன்னிறைவு பெற்ற மாநிலம் தன்னிறைவு பெற்ற மாநிலம்னு சொன்னது பொய் தானே பார்க்க முடியும். இல்ல இன்னொன்னு குறிப்பிடுறேன், நமக்கு என்னன்னா நம்ம ஒரு நாளைக்கு இதுல எங்க வந்து இந்த முறைகேடுகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு நாளைக்கு வந்து 6.79 கோடி யூனிட் வந்து நம்ம வாங்குறோம். இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 2830 மெகாவாட், ஒரு நாளைக்கு நம்ம 6.75 கோடி மேல நம்ம கோடி யூனிட் நம்ம வாங்குறோம். இந்த யூனிட்டை நீங்க வந்து அந்த மெகா யூனிட்ட பெருக்கும் போது உங்களுக்கு இந்த 24 மணி நேரத்துக்கு போடும்போது ஒரு நாளைக்கு நமக்கு 6.75 கோடி யூனிட் நமக்கு லாஸ் ஆகுது. இது வந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வாங்கிட்டதுல என்ன வகையான பைசா நமக்கு இழப்பீடு ஆகுது அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா, ஆண்டுக்கு 5733 கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு மட்டும், ஒரு வருடத்துக்கு ஆண்டுக்கு மின்சார கொள்முதல்ல இந்த 11 நிறுவனங்கள்ல உதாரணத்துக்கு நம்ம டிபி பவர் லிமிடெட், அது வந்து நம்ம ஒரு கிலோவாட் பர் அவருக்கு நம்ம எவ்வளவு வாங்குறோம்னா 4.810, அதாவது 4.80 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஐஎக்ஸ்ல அதாவது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2.50 ல இருந்து 3.4 குள்ளதான் இருக்கு, 3.5 குள்ளதான் இருக்கு. அப்ப 2.50 ரூபாய்ல இருந்து 3.50 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. 2.50 ல இருந்து 3.50 ரூபாய்க்குள்ள வாங்க வேண்டியத நீங்க 4.8 வாங்குறீங்க. நீங்க 3.5 வச்சுக்கிட்டா கூட ஏறக்குறைய 1 கோடி 1.30 ரூபாய் நமக்கு ஒரு கிலோவாட் பர் அவருக்கு நமக்கு லாஸ் இழப்பு. அந்த டிபி பவர் லிமிடெட்ல மட்டும் 380 கோடி ரூபாய் நம்ம ஒரு ஆண்டுக்கு இழந்திருக்கும். ஜிண்டால் பவர்ல பாத்தீங்கன்னா அத ஏறக்குறைய 5 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். 2 ரூபாய்க்கு வாங்க வேண்டியத 5 ரூபாய்க்கு வாங்கி 790 கோடி ரூபாய் அந்த ஜிண்டால் பவர் லிமிடெட்ல மக்கள் இழப்பு. பாரத் அலுமினியம் கம்பெனி பொறுத்த வரைக்கும் 2 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதா நீங்க 5 ரூபாய்க்கு மேல வாங்கும், அங்க 403 கோடி ரூபாய் இழப்பு. தாரிவால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்ல மகாராஷ்டிரா அந்த நிறுவனத்தை பாத்தீங்க அப்படின்னா 183 கோடி ரூபாய் இழப்பு.
ஏறக்குறைய அதுவுமே 480 நம்ம வாங்குறோம். அதுக்கடுத்து பிடிசி இந்தியா லிமிடெட் ஜார்க்கண்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய இதுல 192 கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு நமக்கு இழப்பீடு ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கேஎஸ்கே மகிந்தா பவர் கம்பெனி, அதுல வந்து 997 கோடி ரூபா ஏறக்குறைய 1000 கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு நம்ம இதுல இழப்பு. நம்ம அங்க 5 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம், 2.5 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய மின்சாரத்தை 5 ரூபாய்க்கு வாங்குறோம். ஜிஎம்ஆர் எனர்ஜி லிமிடெட்ல பாத்தீங்கன்னா 263 கோடி ரூபா இழப்பு. ஐஎல்என் எஃப்எஸ் தமிழ்நாடு பவர் கம்பெனில பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா இது 1145 கோடி ரூபா நமக்கு இழப்பீடா இருக்கு. இருக்கிறதுலயே அதிகப்படியான இழப்பை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நம்ம இழப்பு அடைஞ்ச நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோஸ்டல் எனர்ஜி லிமிடெட். இதுல 1219 கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு நமக்கு இழப்பாயிருக்கு. கடைசி அந்த ஓபிஜி பவர் ஜென்ரேஷன் பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்கன்னா 157 கோடி ரூபா இழப்பு. மொத்தமா 5733 கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு நாம சராசரியா இழந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைய வரைக்குமான இழப்பு ஏறக்குறைய நமக்கு 54,000 கோடி இழப்பாயிருக்கு. இன்னும் வந்து ஒரு 40,000 கோடி ரூபா நம்ம இழக்க போறோம். ஏன்னா இதோடைய திட்டம் எப்பயில இருந்துன்னா 2013ல இருந்து 2028 வரைக்குமான காலகட்டத்துக்கு இருக்கு. அப்போ இந்த 15 ஆண்டுகளுக்கு நமக்கு என்ன கேள்வினா, நீங்க ஏன் 15 ஆண்டுகளுக்கு திட்டமிடணும், அவ்வளோ லாங் டேர்ம்க்கு நீங்க ஏன் பண்ண போறீங்க, அதுவும் ப்ரொடக்ஷனே உருவாகாத கம்பெனியில நீங்க 15 ஆண்டுகளுக்கு திட்டமிட வேண்டிய தேவை என்ன? இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 5 வருஷம் இருக்கு, எப்படியும் அதுக்கு அடுத்த ஆட்சி யார் வருவாங்கன்னே தெரியாது. அப்போ நீங்க தொலைநோக்கு பார்வையோடைய மாத்திரைன்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க டெவலப் பண்ணிருக்கணும், இங்க இருக்கக்கூடிய உற்பத்திகளை நீங்க பெருக்கிறதுக்கு வழிவகைகளை செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இந்த அதுவும் மார்க்கெட்ல 2.50க்கு கிடைக்கிற மின்சாரத்தை 5 ரூபாய்க்கு மேல நீங்க ஏன் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு? அப்போ இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அரசு உடனடியாக முழிச்சுக்கிட்டு திரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியா துரித கதியில செயல்படுத்தினா இன்னைக்கு நமக்கு 46,000 கோடி ரூபாயை மிச்சப்படுத்த முடியும். ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடி ரூபா கடனை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. தமிழ்நாட்டோட மொத்த கடன் வந்து ஏறக்குறைய 5 லட்சம் கோடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு இதுல இழப்பே ஏறக்குறைய 1 லட்சம் கோடி நமக்கு நெருங்க போகுது. அதுல ஏற்கனவே 54 முடிஞ்சிச்சு, இன்னும் 46,000 கோடி தான் நம்ம கையில இருக்கு. அதையாவது சேவ் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு கட்டிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நிமிடம் கூட 2,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மின்சாரத்தை இன்னைக்குமே நீங்க இந்த ஐஎக்ஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு மின்சாரம் கிடைக்கும்னு தெரியும். அதை நம்ம இப்ப நிறுத்தினா கூட சில மாதங்கள் ஆகும் நமக்கு வந்து சேர்றதுக்கு. அப்ப வேக வேகமாக துரித கதியில செயல்பட வேண்டிய தேவை இருக்குன்றத இப்ப இருக்கக்கூடிய அரசு புரிஞ்சுக்கணும்ன்றதான் நம்ம கேட்கறோம். கடந்த திமுக ஆட்சி 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சி இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது என்னன்னா அந்த பவர் கட்டு தான். அதுக்கு பிறகு வந்து அதிமுக ஆட்சி நாங்க மின் மிகை மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை அறிவிச்சாங்க. அதுல தனியாரிடம் இருந்து மின்சாரம் கொள்முதல் வாங்குறதும் சில முக்கியமான விஷயம். அவங்க சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா, நாங்க இருந்த 10 ஆண்டுகள்ல பவர் கட்டே எங்கும் இல்ல, பெருசா மின்சார பற்றாக்குறையும் தென்படல, தனியார்கிட்ட இருந்து வாங்கினாலும் நாங்க மக்கள் தேவைகளை தான் பூர்த்தி செஞ்சோம், மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது இந்த மாதிரி சில இழப்புகள் ஏற்படத்தானே செய்யும், மாநில அரசு அதை பொறுப்பேற்றுக்கத்தானே முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே. மக்கள் மீது நம்பிக்கை கொண்ட அரசு, மக்களுக்கான அரசா இருந்தா இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு திட்டமிட்டிருக்கலாம். நாங்க நிறைய கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ நீங்க உங்க வீடு அளவுல நீங்க திட்டமிட்டீங்களா, உங்க வீட்டுக்கே ஒரு மின்சாரம் தேவைப்படுது, ஒரு பொருள் தேவைப்படுது, ஆனா வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டை விட கூட வாங்கி கொடுப்பீங்களா? அப்ப மார்க்கெட்ல உங்களால குறைவாக கிடைக்கக்கூடிய சமயத்துல நீங்க அதோட நெகோசியேட் பண்ணி இன்னும் குறைச்சிட்டு தான் வாங்கிருக்க முடியும். நீங்க லட்சக்கணக்கான யூனிட் வாங்க போறீங்க, ஏன்னா ஒரு நாளைக்கே நீங்க ஏறக்குறைய 7 லட்சம் கோடி யூனிட் நீங்க வாங்க போறீங்க. அப்படி நீங்க இந்த பவர் கார்பரேஷன் டிஸ்கஷன் பண்ணீங்கன்னா இன்னும் குறைஞ்சிருக்கும். நாங்க நிறைய தரோம்னு சொல்லி அபரிமிதமான விலை கொடுத்து வாங்குறோன்றது மக்கள் மீது சுமத்தப்பட்டவர். ஏன்னா இன்னைக்கு இந்த இழப்பை யாரும் சந்திக்க போறது, நாம தான் நம்மளுடைய கைகாசை போட்டு கட்ட போறோம். அதே மக்கள் தான் யூனிட்டுக்கு இவ்வளவு ரூபா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம குரல் கொடுக்கும்போது அது இந்த அரசு கேட்கலையே. அப்போ திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சரியானதை செய்யறேன்னு சொல்லி மக்கள் மீது தேவையற்ற பொருளாதார சுமையை ஊட்டினதுதான் கடந்த 10 வருடம் ஆண்டு அதிமுக அரசுடைய பலனா பாக்குறேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு வீட்டுல பாருங்க, நீங்க 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கடந்த கோவிட் லாக்டவுன் பீரியட்ல எவ்வளவு பேர் வீட்டுல மின்சாரம் ஓடுச்சு, அதுக்கு எவ்வளவு பில்லு ஏறினதுன்றதை நம்ம பார்த்திருக்கோம்.
அப்போ மக்கள் மீது நம்பிக்கை கொண்ட அரசா இருந்தா, மக்களுக்கான அரசா இருந்தா, இந்த கோவிட் லாக்டவுன்லயும் நீங்க 3000 கட்டுங்கன்றதுல 30,000 வரைக்கும் 1,00,000 வரைக்கும் பில்லு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அவங்க ஒரு கால்குலேஷன் ஃபார்ம்லா எல்லாம் போட்டு மக்களை ஏமாத்துறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த அரசு இவங்க சொன்னதுல நிறைய முரண்பாடுகளோட இருக்கிறாங்க, அப்படிதான் நடந்திருக்காங்கன்றதே தெரியுது. அப்ப பண்றது எல்லாமே தவறாக பண்ணிட்டு அதற்கான புரிதலோட திட்டமிடாம உண்மையிலேயே இவங்க என்ன பண்ணிருக்கணும், நம்மளோட மின்சார பற்றாக்குறை இருக்குன்னா பகிரங்கமா தெரியப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய அனைத்துக்குமே நீங்க சோலார் எனர்ஜிக்கு மாத்திருக்கலாம், ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அரசு அலுவலகங்களை இன்னைக்கு எப்படி மழைநீர் சேகரிப்பு கொண்டு வந்தது போல அரசு அலுவலகங்கள்ல நீங்க சோலார் பேனல ஃபிக்ஸ் பண்ணி, இல்ல ரயில்வேலையோ அந்த ஸ்டேஷன்லயோ பல வழிகள் இருக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்க அதுல மூலதனம் போடுறதுனால உங்களுக்கு லாங் லாஸ்ட்ல பலன் வந்துகிட்டேதான் இருந்திருக்க போகுது. அப்போ சூரிய ஒளி அதிகமாக பெறக்கூடிய, காற்றுகளை அதிகமாக பெறக்கூடிய பல வழிகளால் நீங்கள் மின்சாரத்தை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுதான் நமக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்கும். ஏன்னா நம்மளை நாமளே உற்பத்தி பண்ணால் அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது இலவசமாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம 1,000 ரூபா போட்டிருக்கோம், அந்த 1,000 ரூபா உற்பத்தி பெருக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட மின்சாரம் வந்து வெளியில் நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அப்போ நமக்கு அது பொருளாதாரத்தை ஈட்டி தான் தரும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இந்த 50,000 கோடி ரூபாய்க்கு மேல இழப்பு, இது இது போல சஸ்டைனபிள் எனர்ஜிக்கான பல்வேறு மூலக்கூறுகள், அப்ப நம்ம சொன்னது இன்னும் நிறைய வழிகள் இருக்கு, அந்த வழிகள்ல கூட்டுறதுக்கான ஆய்வுகளை மேற்கொள்ளாம நான் தனியார்கிட்ட எவ்வளவு வேணாலும் கடல்ல வாங்கி நான் வந்து மின்சாரம் கொடுப்பேன் அப்படின்றது ஒரு மாய சிந்தனையா தான் பாக்குறேன், மக்களை ஏமாத்தக்கூடிய செயலா தான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த மின்சாரத்துறை இழப்பை சந்திக்க போறது நீங்களும் நானும் தான். தமிழக அரசு வந்து நிறைய மின் உற்பத்தி நிலையங்கள் வச்சிருக்கு, 800 அனல் நிலையம், கல்பாக்கம் அனல் நிலையம், அது போக நிறைய நீர்மின் நிலையங்கள், பாபநாசம் போன்ற இடங்கள்ல நிறைய நீர்மின் நிலையங்கள் இருக்கு. இதுலலாம் அரசு உற்பத்தியை பெருக்காம ஏன் தனியாரிடம் போய் வந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்யறாங்க? இதனால அரசுக்கு இழப்பீடு ஏற்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கு லாபம்? நிச்சயமாக இங்க அதிமுக அரசாங்கத்துடைய அமைச்சர்களுக்கும் அங்கருடைய அதிகாரிகளுக்கும், அப்போ அந்த துறையில இருந்த அதிகாரிகளுக்கும் தான் இதற்கோட இதனோட பலன் போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா இதே இபிக்கு வந்து நாம பணம் கட்டுறோம். ஏற்கனவே நம்ம சொன்னது போல கோவிட்லயும் நம்ம அதே தான் கட்டணம் கட்டிக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ இதுல பலன் அடைந்தவர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா, இங்க ஒண்ணு இந்த திட்டமிட்ட அதிகாரிகள், இந்த அதிகாரிகளோட சேர்ந்து அமைச்சர்கள், ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு தான் இதுல நிறைய பலன் அடைஞ்சது, அதுவும் அங்கிருந்த அமைச்சர் பெருமக்கள் தான் இதுல பலன் அடைஞ்சாங்க அப்படின்றதான் பார்க்க முடியும். இந்த திமுக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் இந்த சிஏஜி அறிக்கை இருக்கு அப்படின்னு அதிமுக சார்ந்தவங்க குற்றம் சாட்டுறாங்க. தங்களால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது, அதற்கான போதிய நிதி வசதி இல்ல, இவங்களுக்கான போதிய அந்த ஆளுமையும் இல்ல, அதனால எங்க மேல குற்றம் சொல்றதுக்காண்டி இந்த மாதிரி சிஏஜி அறிக்கை வெள்ளை அறிக்கை எல்லாம் வெளியிடப்படுதுன்னு சொல்றாங்க. அரசியல் பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எப்பவுமே சொல்றது வழக்கம். அது போல முகாந்திரமா தான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, இவங்க அப்பவே டேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்பவே சட்டமன்றத்துல இதை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இவங்க ஆளுமையற்றவர்களாகவோ திறமையற்றவர்களாகவோ இருந்துட்டோம், ஆனா இவங்க வெளிப்படுத்தினா அந்த அறிக்கையில என்ன தவறு இருக்கு, அதை தான் ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க நாங்க போன தடவை இந்த தவறை செய்யலன்றதை நீங்க சொல்ல சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க, இதனால வந்து அவங்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை அப்படின்றது இல்ல. ஏன்னா இப்ப இவங்க வந்ததுக்கு பிறகு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சிஏஜி அறிக்கையில கடந்த ஆண்டுகள்ல தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த அரசு இதை துரிதகதியில ஸ்டாப் பண்ணலாம், அதை கேள்வி கேட்கலாம், நாங்க பண்ணதுல எங்களுக்கு தெரியாம ஏதோ நடந்திருங்க, இல்ல தெரிஞ்சு நடந்துருச்சுங்க, இந்தியா எந்த சமயத்தான் நீங்க நிறுத்துங்க, இதையாவது நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லி இப்ப கூட அதை அந்த அரசு எதிர்கட்சி சொல்லியிருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா அந்த குற்றச்சாட்டுக்கான விளக்கங்கள், அதுக்கான காரண காரியங்களை அவங்க சொல்றதை விட்டுட்டு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து இது இல்லை, அதுக்கான தகுதி இல்லை, அதெல்லாம் அவங்க எப்படியும் காலங்காலமா நம்ம மக்கள் வந்து பார்க்க தான் போறாங்க அடுத்தடுத்த சில மாதங்கள்ல. அப்போ இவங்க தங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதற்கு திராணியற்றதுனாலதான் இந்த அறிக்கையை பத்தினா எதிர்மறையான செய்திகளை அவங்க வெளியிடுறதா பாக்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, பொதுவா சிஏஜி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுறது என்ன அப்படின்னா, சிஏஜி வந்து எப்போதுமே மத்திய மாநில அரசுகள் இருக்கும்போது அந்த ஆட்சி மாறிட்டாலோ இல்லது அந்த ஆட்சி காலத்திலேயோ அரசுக்கு எதிராக தான் அறிக்கையை சமர்ப்பிக்கும் அப்படின்னு ஒரு பார்வையை சிஏஜி மேல வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்ப 2013ல இருந்து 2018 வரைக்குமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க,
அந்த காலகட்டத்துல 200 ரூபாய் இருந்த பொருள் இப்போ ஒரு 150 ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிஏஜி என்ன சொல்றாங்கன்னா, அப்ப 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இப்ப 150 ரூபா தான் இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு சிஏஜி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எப்படி பாருங்க. சிஏஜி பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்களுக்கு சுதந்திரமாக தணிக்கை செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. அது அரசலர் கூடிய அத்துணை துறைகளையுமே ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க. உண்மையாகவே அந்த அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் ஏறக்குறைய பெரும்பாலும் ஏறக்குறைய 90% சொல்லலாம், ஒரு சதவீதமா நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாதுன்னா கூட அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கையில உண்மைத்தன்மை இருக்குன்றதை நம்ம மறுக்கவே முடியாது. அதுல எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலுமே சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே சரி, ஏன்னா கடந்த காலத்துல அதிமுக அரசு ஆட்சியில இருக்கும்போதுதான் அந்த அறிக்கை கொடுத்தாங்க. அவங்க அந்த ஆட்சி போனதுக்கு பிறகு தரல. அதே போலதான் ஒன்றிய அரசிலையுமே அவங்க ஆட்சியில இருக்கும்போது அதுக்கான விசாரணைகளை மேற்கொண்டு ஆய்வறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிச்சுவாங்க. ஏன்னா அவங்களோட லிமிட்டேஷன் அவ்வளவுதான். சிஏஜி பொறுத்த வரைக்கும் அந்த ஆய்வறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்காது. அதனால ஒரு டிரான்ஸ்பரன்சியான விவரம் அரசுக்கு தெரிஞ்சிடும். ஆளக்கூடியவர்கள் இதை வெளியிடுகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. சிஏஜியை குற்றம் சாட்டுறது ஒரு பொருந்தாத குற்றச்சாட்டு. காரணம் என்னன்னா, அவங்க ஏன்னா அவங்க அண்டர் த அரசுக்கு கீழே தான் இருக்கிறாங்க, கவர்னிங் பாடி கீழே தான் இருக்காங்க, கவர்மெண்ட் கீழே தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த துறையில நடக்கக்கூடிய நல்லது கேட்டதுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்றத வெளிப்படையா விசாரிச்சு அவங்களுக்கு தகவல், அவங்க ஒரு கணிப்பீடு போட்டு அந்த கணிப்பீடுகளை அரசுக்கு சமர்ப்பிச்சிடுறாங்க. அரசு தன் மீது தவறு இருக்குன்றத சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு உடனடியாக அதை திருத்தப்பட்டிருக்கும். அதுக்காக தான் அந்த சிஏஜி அறிக்கை வருது. இதுல உங்களுக்கு சில விஷயங்கள் தவறா இருக்கு, சில விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்றதுல அதெல்லாம் விட்டுட்டு அவங்க சொன்ன அறிக்கையில சரியா இருக்குன்னா அது உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே. அவங்க அறிக்கை தாக்கல் செய்யாமலாம் இல்ல. இங்க அரசு அரசாங்கத்துடைய அழுத்தம் காரணமாக அவங்க வேலை செய்யறதுல குறைபாடுகள் இருக்கலாம், தொய்வுகள் இருக்கலாம். ஆனா அவங்க தரக்கூடிய அறிக்கைகள்ல உண்மைகள் இல்லாம இல்லை. இப்போ சிஏஜி அறிக்கையை எல்லா குடிமகனுமே தொடர்ந்து கண்காணிச்சு ஆய்வை மேற்கொண்டு அதோட தகவல்களை நீங்க வாங்கலாம். நீங்க ஆர்டிஐ போட்டு சிஏஜி ரிப்போர்ட்டை நீங்க வாங்கி பார்க்கலாம். ஒவ்வொரு துறை ரீதியா வரவு செலவு கணக்கு எல்லாம் இருக்கு, இதுக்கு எவ்வளவு இருக்கு, அதை நீங்க வாங்கி அந்த தகவலை பார்த்து நீங்களும் கூட கேள்வி எழுப்பலாம். சிஏஜி அது வெளிப்படையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே அறப்போர் வந்து மின்சாரத்துறையில மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துல ஒரு 5 நிறுவனங்கள் வந்து இழப்பீடு கேட்டிருந்தாங்க, 1200 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு நாங்க வந்து பவர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம், நீங்க வாங்கல, எங்களுக்கு இழப்பீடு ஆயிடுச்சுன்னு 5 நிறுவனங்களுக்கு கேட்டாங்க. அந்த மனுவை விசாரிக்கிறதுக்கு, இழப்பீடு விசாரிக்கிறதுக்கு 1% டெபாசிட் கட்டியிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிஸ்லீனியஸ் பெட்டிஷன், அதுக்கு வந்து நீங்க 10,000 கட்டினா போதும், 5 கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, 5 கம்ப்ளைண்ட்டுக்கு 50,000 ரூபா. 1200 கோடி ரூபாய் இழப்புனா அதுக்கு நீங்க 12 கோடி ரூபாய் டெபாசிட் கட்டிருக்கணும். அதுக்கு ஒரு அதிகாரியை போடுவாங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவாங்க, அந்த 12 கோடி ரூபாய் வச்சு இவங்க ஆய்வு மேற்கொண்டு உண்மையா இழப்பீடு இருக்கா இல்லையான்றத சொல்லும். ஆனா இவங்க வெறும் 50,000 ரூபாய் கொடுத்து இந்த 1200 ரூபாய் இழப்பீடு கேட்டாங்க. இது சிஏஜி அறிக்கையில தான் நமக்கு தெளிவா தெரிஞ்சு. அதை விசாரிச்சு அதுக்கு டிபிஎஸ்சியில கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த 5 நிறுவனங்களுமேன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ சிஏஜி அறிக்கை ரொம்ப முக்கியமான ஆவணமா நம்ம பார்க்கணும். ஏன்னா அரசு துறையில இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல சிஏஜி இருக்கு. அது மிக மிகச்சரியாவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. உண்மையிலே சொல்ல போனா அவங்க சொன்ன தகவல்கள் குறைவாக இருக்கும்னு நிறையவே இருந்திருக்கலாம். ஒரு சாதாரண குடிமகன் இதை பத்திலாம் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு தகவல்களை பெற்று நீங்களும் கேள்வி எழுப்புங்க. அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். நன்றி. உங்களோட விரிவான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி.